இந்த விஸ்வகர்மா இந்த டாபிக் சம்பந்தம் இல்லைனாலும் ரெண்டு விஷயத்த நான் மறுதளிச்சிடுறேன். ஒன்று, நீங்கள் ஹெரிடிட்ரியாக அப்ளை பண்ணலாம், எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணலாம், இல்லை குருகுலம்ங்கிற அடிப்படையில் பண்ணலாம். என்ன, நான் வந்து முடி திருத்தும் தொழிலாளியோடைய பையனாக இருந்தாலும் நான் படித்த குருகுலம் வந்து செருப்பு தைக்கிற இதுக்குள்ளே வந்ததுன்னா அந்த விதத்துலேருந்து உள்ளே வரலாம். அப்படித்தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. மற்ற மடைமாற்றத்துக்குள்ளே நான் போக விரும்பல. இல்லை, ஒரே ஒரு இன்னொன்று சொல்லிடுறேன். 18 வயசுங்கிறது மினிமம் தானே ஒழிய உச்ச வரம்பு கிடையாது. 18 வயசுல இருந்தே நீ வரலாம் அப்படின்னு சொல்றது வந்து எதுக்காகன்னா, நம்ம சேல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், தயாரிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், சர்வீசஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா, சர்வீசஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா இந்தியா வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படையில் தான் விஸ்வகர்மா வந்திருக்கு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, 3 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் தான் விஸ்வகர்மாவில் இருந்து அதிக பேர் லோன் வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எதிர்ப்பு இல்லை சார். இப்போ செருப்பு தைக்கிறவங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நாம் வந்து எந்த தொழிலும் மோசமான தொழிலை நாம் தாராளமாக செய்யலாம். ஆனால் ஒரு நாடாக நீங்கள் திட்டமிடும் பொழுது செருப்பு தைக்கிறதெல்லாம் ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, ஒரு நிமிஷத்தில் செருப்பு செஞ்சு போடுறதுக்கு 100 கணக்கான செருப்பு செய்து போடுறதுக்கான இயந்திரங்கள் வந்துருச்சு. நாம் இன்னும் செருப்பு தைக்கிற தொழிலுக்கு ஒருத்தரை ஊக்குவிச்சு அதற்கு கடன் கொடுப்பது என்பது எப்படி சரியா இருக்கும் கேள்வி இருக்கு. நீங்க தயாரிப்பதை பற்றி பேசுறீங்க, அதுக்கு மெஷின்ஸ் வரும், 1 லட்சம் தயாரிக்கும், 1 கோடி தயாரிக்கும். ஆனா பிஞ்சு போச்சுன்னா நீங்க எங்க போவீங்க, தூமியா போவீங்க? பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், அதுக்கு தான் இந்த எக்யூப்மெண்ட். அந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு தான் முதல்ல 15,000, அப்புறம் 1 லட்சம், அப்புறம் 2 லட்சம்னு கொடுக்குறாங்க. வங்கிகள் இந்த மாதிரி கடை வியாபாரிகள், நடை வியாபாரிகள் எல்லாருக்குமான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது வந்து இந்த 18 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் எங்கேயுமே இல்ல. இந்த ஒடுக்கப்பட்ட இல்ல, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில அது 1 ஆஃப் த ஸ்கிரிப்ட். அது 6வது படிக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் தொழில் கல்வி சொல்றோம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமுக்கான ஒரு திட்டத்தை உள்ள வச்சிருக்கிறதுக்கு, அதுக்கு அடுத்த கட்டமா நாங்க அங்க லோன் தரோம்னா படிக்கிற பையன் அங்க போயிடுவோம். பரம்பரையா ஒரு தொழில் செய்யற பையன் திடீர்னு நல்லா படிச்சு லாயராவோ டாக்டராவோ போனா இந்த திட்டம் அதுக்கு தடை விதிக்குமா? கோயில் மணி அடிக்கிறவருக்கு பிள்ளைக்கு அதே தான் தொழில் ஏன் வரல? நீங்க சொன்னதான் சொல்லவே. இந்திரா காந்தியால பேச இங்கே